ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 46வது ஷோரூம் இப்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில். நாங்க வந்து ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த வேர்ல்ட்ல வந்து ஜீவி வந்து சில ரோல்ஸ்ல வந்து இருக்காரு. சோ அது என்னென்ன ரோல்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். ஆ ஓகே. சோ லியோல வந்து நீங்க ஒரு வேர்ல்ட்ல நடிக்கிறீங்க. காஷ்மீர் நானே நம்மளே மல்டிவர்ஸ் படம் தான் எடுக்கிறோம். அவரே ஒரு மல்டிவர்ஸ் வச்சிருப்பாருல்ல. அதான் சொல்லுங்க. சோ லியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லைங்க, இந்த காஷ்மீர்லாம் நிறைய உல்ஃப்ஸ்லாம் சுற்றி இருந்தது. உல்ஃப்ஸோட சண்டை போட்டு வரத்துக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த உல்ஃப்ஸ்லாம் ஜம்ப் பண்ணிட்டு வரும்போது அது வந்து அப்படியே அது கூட ஒரு பேட்டில் நடந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி டஃப் சிச்சுவேஷன். சரி, இந்த படத்தை நீங்கள் ஹீரோவா வில்லனா சார்? ஒரு ஹீரோயிக் வில்லன். ஓகே. த்ரிஷா மேடம் கூட பேர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு, அது எப்படி இருக்கு? ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். சரி, ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு நாஸ்டால்ஜிக்காக இருந்துச்சு. சரி, இப்போ ரீசெண்டாக இருக்கிறேன் நல்லா இருக்கிறியா கேட்டு ஒரு மாதிரி நாஸ்டால்ஜிக்காக இருந்துச்சு. ஓகே, பேக் டு பேக் ப்ரோமோஸ்லாம் வேற வந்தது. ஸோ நீங்கள் சஞ்சய் தத் சார் கூட வருவீங்களா, இல்லைனா அவரை எதிர்ப்பீங்களா, இல்லைனா வந்து எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டுனா நீ படம் காசு கொடுத்து டிக்கெட் பார்க்க மாட்டியா, டிக்கெட் எடுத்து படம் பார்க்க மாட்டியா? சரி ரைட்டு, அவ்வளோதான் சொன்னல்ல, இதை வச்சு நீ வந்து கதையை பிளான் பண்ணிக்கோ. சரி, லோகேஷ் நாவே எவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா செகண்ட் ரொம்ப ஸ்வீட், வெரி ஹம்பிள் ஸ்வீட் காய். ஆனால் கலாச்சு விட்டுறீங்களா ஆடியோ லான்ச்லலாம் போயிட்டு அப்படியே அவரை? இல்லை, ஸ்வீட் காய், ஏன்னா கலாச்சாரம் கோச்சிக்க மாட்டார். சூப்பர். ஓகே, அடுத்து இது நம்ம அது. ஓ மை காட், இது என்ன படம்? ரியல் லைஃப். அது ரியல் லைஃப். ரன்பீர் கபூர். ரன்பீர், ஓகே. அப்புறம் இந்திய வேற எனக்கு பேச வராது. இது நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்ட். இது அவங்க வேற உங்க சின்ன வயசுல இருந்து துடிக்குது, என்ன கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன செய்யறது, இன்டர்வியூ கொடுக்குது, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுது. சரி, பார்த்த ரொம்ப கெஞ்சிச்சு. சரி ஓகே, வாழ்க்கை கொடுத்துடலாம் டிசைட் பண்ணிட்டேன், வச்சுக்கோ. சரி ஓகே, கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்போ ஆன் ஸ்கிரீன்ல கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வந்து பிரம்மாஸ்திரா வந்து நீங்க பண்ணீங்க. கல்யாணம் ஆன ஆயிடுச்சு, இப்போ ஆன் ஸ்கிரீன்ல பிரம்மாஸ்திரா 2 பண்ணுவோம். அப்படியா? அதான் வந்து அடுத்து நாங்க எக்ஸ்பெக்ட். அதானே நடக்குது இல்லையா? இல்ல, ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்தோம். நீங்க தான் சொல்லணும் என்னன்னு. ஆமா, பிரம்மாஸ்திரா 2 அப்புறம் 3 4 5 வரைக்கும் அத பண்ணிட்டே இருக்கலாம். ஆமா ஆமா. ஓகே, உங்க குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுட்பால் ஃபேன் அது. அது பிறந்தானே டிசைட் பண்ணிட்டோம், அது ஃபுட்பால் ஃபேன்னு. ஓகே ரைட், அடுத்து. ஆ, ரெண்டு ஆஸ்கர், ஆஸ்கர் நாயகன். எங்க படத்துல வந்து பைலான் வாங்கியிருந்தாரு. பட் எங்களோட வேர்ல்ட்ல நீங்க வாங்கியிருக்கீங்க. ஆமா, இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம், யூ நோ, இட்ஸ் அ ஒன் ஃபார் பேக்ரவுண்ட் அண்ட் ஒன் ஃபார் சாங்ஸ். So for both, we got 2 Oscars. Yeah, how was it representing our very country? Very interesting. அங்க போயிட்டு நம்ம தமிழ்ல பேசணும்ல, அதுதான் மாஸ். அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா வந்ததா சார்? தமிழ் வந்து உள்ள இருந்து அப்படியே வந்துடும். ஸோ வந்தாலே மைக்கை பிடிச்சா தமிழில் தான் ஆரம்பிப்பேன் நான். ஸோ இட் இஸ் எ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் மொமெண்ட். ஓகே, அடுத்த எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆஸ்கர் நீங்க வாங்க? எப்போ வேணாம், அது அப்பப்போ வந்துட்டே இருக்கோங்க. மேபி தங்கலானுக்கு ஒரு ஆஸ்கர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அது பண்ணலாம். இப்போ நம்ம பேரல் யூனிவர்ஸில் இருக்கும்போது எப்படி நீங்கள் தங்கலான், தங்கலான் வந்து தங்கலானா இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? நாங்கள் தங்கலானா தான் சார் கிரியேட் பண்ணுறோம், வச்சுக்கலாம். இது ஒரு நல்லா இருக்கே, எது எப்படி வேணுமோ அப்படி. பேரல் யூனிவர்ஸில் நீங்கள் ஆஸ்கர் ஜூரியில் இருந்தானே, நான் கொடுத்துட மாட்டியா? இது நல்லா இருக்கே, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாரு. ஓகே, யாருப்பா அது? ஒரு இருக்காங்க. பில்லா 3 இப்பதான் டான் 3 அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து வேற ஒருத்தர் வந்து அடுத்த ஜெனரேஷன் பண்ணிட்டாங்க. சோ மேபி புது பசங்களுக்கு வழி விட்டுட்டு பேக் சீட் எடுத்து போறீங்களா? சரி ஓகே, இப்போ பில்லா 3 யாரா ஒருத்தங்க நடிப்பாங்களா, அவங்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க?
கேங்ஸ்டரா கன் வந்து ஒழுங்கா பிடிக்கணும் ஓகேங்களா. அவ்வளோ ஈஸியா வந்து நீங்க கன் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கன் யூஸ் பண்ணும், அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. நான் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுல கன் மட்டும் இல்ல, பெண்ணையும் வந்து கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. பெண்ணெல்லாம் வந்து சி ஐ அம் ஆல்வேஸ் எ ஜென்டில்மேன், புரியுதுங்களா? சரி சரி, அந்த ஸ்பாட்ல வருவாங்க. பாட்டு தான் சார், பாட்டு தான் சொல்றேன். நீ பெண்ணை ஹேண்டில் பண்ணு, நான் ஏன் ஹேண்டில் பண்ணணும்? இல்ல சார், படத்துல சார இருப்பாங்கங்க, இருப்பாங்க போயிடுவாங்க. பைக் ட்ரிப்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? லைஃப் எதுக்கு இருக்கிறோம்? நம்ம லைஃப் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப். அது நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணி நம்மளுடைய பேஷனை சேஸ் பண்ணணும். ஓகே, அப்படி கேஷுவலாக இருக்க முடியாது. வி ஹாவ் ஆர் ஆர் லைஃப் லாஸ்ட் சம்திங் ஃப்ரம் அஸ். ஸோ அது வந்து வில் ஹாவ் டு கோ அண்ட் டேக் இட். லைஃப் கேட்கறது இருக்கட்டும், ஃபேன்ஸ் விடாமுயற்சி அப்டேட் கேட்குறாங்களே, அதை பற்றி அது ப்ரொடியூசர் தான் கொடுப்பாங்க. அது ப்ரொடியூசர் கிட்ட கேளுங்க. சூப்பர், இந்த யூனிவர்ஸ்க்கு வந்துடலாம் போதும். எங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் பண்ணுறக்கே இந்த ஸ்விட்ச் பண்ணுறது வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அடியே நடிக்கவே எப்படி இருந்தது, இந்த மாதிரி தான் இருக்குமா? அப்படியே அந்த அந்த அடியில் வந்து என்னென்னா, அந்த மொமெண்ட்டில் என்ன சர்ப்ரைஸுன்றதான் மேட்டர். ஸோ அங்கே டக்குன்னு ஒருத்தனை டைம் மிஷினில் ப்ளேஸ் பண்ணி ஒரு இடத்துல போய் உட்காரும் போது அவன் எப்படி இருப்பான், ரியலாக எப்படி இருப்பான்? உங்களை கொண்டு போய் திடீர்னு இப்படி இருக்கிறீங்க, திடீர்னு கட் பண்ணால் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு? நம்ம தெரிஞ்ச இடத்துக்கு போனாலே லாஸ்டா தான். திருப்பி அந்த பழைய இன்டர்வியூக்கு உங்களை கொண்டு போய் திருப்பி உட்கார வச்சிட்டா, ஆனா இப்ப கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருப்பீங்க. இந்த இன்டர்வியூ மட்டும் வேணாம் சார். ஃபேமஸ் ஆயிச்சு. ஆமா சார், உங்களால தான் ஃபேமஸ் ஆச்சு. என்ன செஞ்சதுனால ஃபேமஸ் ஆச்சு, என்னால ஃபேமஸ் ஆல. அண்ட் இன்னும் சில விஷயங்கள் படத்துல வந்து நோட்டீஸ் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து நீங்க சொன்னீங்க ஆஸ்கர் பயல்வார் ரங்கநாதன் அவர் வாங்குறது, அப்புறம் வந்து விபி தான் வந்து ஜிவிஎம், அப்புறம் வந்து யோகன் படத்தை பத்தி எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தொட்டது. அது எப்படி இருந்தது? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னல, அவன் ஃபர்ஸ்ட் நரேஷன்ல ஹி செட் தட் இட் வாஸ் சோ மேட் அண்ட் ஒரு மாதிரி அன்ரியலிஸ்டிக்காவும் கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கா இருந்துச்சு. ஸோ ஃபிலிமா இப்போ நம்ம ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபிலிம், இப்போ வந்து எப்படி சொல்றது, இப்போ நாச்சியார் மாதிரியோ இல்லை வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை மாதிரியோ இல்லை செல்ஃபி மாதிரியோ ரொம்ப ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மேட் டைம் மிஷின் வச்சு ஒரு பேரல் யூனிவர்ஸில் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்ற போது ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு எக்ஸைட் ஆச்சு. ஒரு ஒரு ஸ்னோவில் இருக்கிற ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ்னால் எப்படி இருக்கும், எங்கே அந்த மொமெண்ட்ல நமக்கு எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சூப்பர். அண்ட் இப்போ வந்து தமிழ் படம் வந்து ஒரு ஸ்பூஃப் ஜானர் இல்லையா, ஸோ அந்த படம் பண்ணும்போது வந்து மற்ற படங்களை கலாய்க்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து இருந்தது. ஸோ அதுக்கு வந்து யாரும் அஃபெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு டாக் ஒன்று போச்சு. இப்போ இதில் வந்து கலாய்க்கிற மாதிரி இல்லை, பட் மற்ற படங்களில் சில விஷயங்கள் மாற்றி இது பண்ணுறது, இது ஏதாவது யாராவது அஃபெண்ட் ஆயிப்பாங்களோ இல்லை ஏதாவது ஆனாங்கன்னா விக்னேஷ் கார்த்திக் நம்பர் தரேன் ஓகேவா, அவனை கூப்பிட்டு சட்டையை பிடிச்சி கேளுங்க. நான் ரைட்டர் கிடையாது, நான் இந்த படத்தோட டைரக்டர் டிஸ்க்ளைமர் ஓகேங்களா. கதையை நான் எழுதலை, டைலாகை நான் எழுதலை, அவங்க டைலாக் எழுதுனாங்க, நான் பேசினேன். அந்த எழுதுனவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க நம்பர் தரேன், யூ ப்ளீஸ் கான்டாக்ட் மீ, ஐ வில் கிவ் விக்னேஷ் கார்த்திக் நம்பர், யூ ப்ளீஸ் டாக் டு ஹிம். வெரி குட் சார். எங்கேயாவது ஒருத்தவங்க சார் நீங்க நடிச்சீங்களே சார் அப்படின்னு ஏதாவது ஒரு கொஸ்டின். நான் நடிச்சேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் டைலாக் நான் பேசியிருக்க மாட்டேன். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் 46வது ஷோரூம் இப்பொழுது கோபிச்செட்டிப்பாளையத்தில்.